என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீனையும் தீவு மீனவர்களின் வாழ்வியலையும் என் சொந்தங்களாகி உங்களோட பகிர்ந்து கொள்வது தீவு மீனவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது அந்த காலத்து கட்டுமரத்துலேருந்து இந்த காலத்து வல்லம் வரைக்குமே வந்து எல்லாத்துமே பாய் அடிப்பாங்க. அந்த பாய் அடிக்கும் போது அதுகளில் வந்து ஒவ்வொரு பொருள்களுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம விஜய் டிவி புகழ் கேப்டன் ராஜ் அவங்க நம்மளோட வந்திருக்காப்புல. அவங்க அதை பற்றி விளாவரியாக சொல்லுவாங்க, வாங்க கேட்போம். அந்த குளிக்கில் இந்த பாய்மரத்தை இப்போ அதாவது இந்த குளிக்கில் இப்படி போட்டு நிப்பாட்டி இருப்பாங்க. இதுக்கு பேர் கண்டம். இந்த இந்த கண்டத்தை விட்டு தட்டுச்சுன்னா நம்மளுக்கு கண்டம் அப்படின்னுங்கிற ஒரு சொல்மொழியாக அங்கே பூக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலே அறிவுபூர்வமான சொல்மொழியாக நாங்கள் அதை கருதுகிறோம். மின்னோர்கள் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம், இது கண்டம் அதுவும் கண்டம். அப்போ இந்த கண்டத்தினுடைய பகுதியில் ஒரு குழியை போட்டு அன்னை பாமரத்தை நட்டுங்கினேன். அன்றைக்கு இங்கே இருந்து இப்படி நட்டுவோம், இன்றைக்கு இந்த சின்ன படகுகளில் இப்படி நிப்பாட்டுறது. இந்த குழிப்பகுதியிலேருந்து இந்த இது வந்து இந்த குழிப்பகுதியை விட்டு தட்டிட்டுன்னா மேலே விழுந்துடும். இன்றைக்கி இது வந்து சிறிய பாமரம், சிறிய படகுகள், பெரிய படகுகளை பெரிய வெயிட்டான ஆமாம் பெரிய படகுகளில் வந்துக்கிட்டு பெரிய பாமரத்தை நாலு பேர் அஞ்சு பேர் சுருக்கி நட்டுவாங்க. இந்த இந்த குழியில் அப்படி நட்டி இந்த பகுதியில் வந்துக்கிட்டு செவ்வாய் என்ற சொல், அதாவது செவ்வாய் என்ற ஒரு கயிற்றை அந்த பகுதியில் இழுத்து அதை போட அதை வந்து இழுத்து அந்த இந்த வாரியில் மடக்கி, அதாவது ரொம்ப பிளத்தோடு இழுத்து வைக்கிற கயிற்றுக்கு பேர் நம்ம செவ்வா இழுக்கிறான்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல் மொழியே இது செவ்வா கயிறு என்று சொல்லக்கூடிய சொல் இந்த கயிறுத்துக்கு பேர். அப்புறம் இந்த பகுதியில் புரட்ச வாயின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, நிலைப்பாடாக நிற்கிறக்காண்டி. இதில் இருந்து இன்னொரு கயிறு, அது புரளாச்சா இப்படி இழுத்து கட்டின உடனே இந்த பகுதியில் இந்த வாரியில் மடக்கி வச்சுருப்பாங்க. இந்த புரளாச்சு கயிறு இழுத்து ரெண்டு சைடும் கட்டினவுடனே டைட்டாகிடும். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கயிற்றை இங்கிட்டு சொன்னேன்னா மேல்புற கயிறு பாய் அடித்த உடனே அந்த ஆளை சாயக்கூடாதுன்னு சொல்லி இது மேல்புற கயிறு மேவுரம் செவ்வா. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கயிறு போட்டிருப்பாங்க, ஏன்னா இந்த சைடு பாய் அடித்த உடனே பாய் முறம் சாயும். அதுக்காக வேண்டி நிலையம்ன்ற சொல்மொழி ஏன் அவங்க சொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம உணர்ந்து பார்க்க போகும்போது அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நிலைய கயிறு அவுந்துட்டுனா மொத்தத்தில் பாய் தண்ணியில் விழுந்துடும், அந்த நிலைய கயிறுலாம் நிற்கும். இப்போ பாய் அடிக்க போகிறோம். பாய் எப்படி அடிப்பதுன்னா இப்போ இந்த சின்ன வத்தியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் இந்த கயிற்றை வந்து புறமா இங்கிட்டு வாங்கினேன், இந்த மாதிரி பிடிச்சி அங்கே வர இழுக்கணும். ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ரெண்டு இழுப்பாங்க, ரெண்டு பேர் தூக்கி விடுவாங்க அந்த பாயை. இது வந்து சின்ன படகுனால ஒரு ஆள் தூக்கி விட்டு அடிக்கிறது, இப்படி அடிச்சுக்கிறது. இப்போ இந்த பாய் வந்துக்கிட்டு புல்லாக நிற்கிது. இதுவே இந்த பாயை வந்து ஒரு நிமிஷம்னே இப்படி இறங்கி வச்சா பாய் அல்லாந்துடும், அதாவது அதுக்கு பேர் சாயுதுன்னு சொல்கிறது. அப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு பேர் இந்த இந்த கயிற்றுக்கு பேர் வந்துக்கிட்டு சலுத்து என்று சொல்லக்கூடியது. ஏன் சலுத்து என்று அந்த சொல்மொழியை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறது நாங்கள் நம்ம உணர்வுபூர்வமாக முன்னோர்களை சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்போ வந்து இப்போ இழுத்தா இப்படி பக்கத்தில் வந்துடும். அப்போ இந்த இந்த பாயை சரி கட்டி வைக்கிற ஒரு ஒரு சாமானுடைய ஒரு ஒரு பேர் வந்துக்கிட்டு ஒரு ஒரு அந்த பொருளுக்குள்ள பேர் சரி கட்டுறது. அதாவது இப்படி விட்டுட்டா இந்த பாய் என்ன செய்யும்னா இப்படி விட்டுட்டா மலர்ந்துடும். அப்போ இழுத்து சரி கட்டி வைக்கிறதுக்கு பேர் இதுக்கு சலுத்து என்று சொல்மொழி, சலுத்து கயிறு இதுக்கு பேர். அப்புறம் வந்துக்கிட்டு இந்த இந்த பகுதிக்கு பேர் கோஸ்பாய் என்று சொல்லக்கூடியது. ஏன் கோஸ்னு வச்சாப்புல, இந்த கோணங்களை பாய் வடிவத்தில் சரி கட்டி கொண்டு போகும்போது கோணம் போடுறத பாய்க்கு பேர். இந்த கீப்பகுதியை வந்துக்கிட்டு அந்த கோணம் எடுத்தால் தான் கிராஸ் பண்ணி எடுக்க போகும்போது அந்த பாய அமைப்புகள் வரும். அப்படி வரும்போது இந்த கயிற்றை இழுத்து கட்டினா தான் ஒரு சரிசமமாக நிற்கும். அப்படி நிற்கிறதுனால அந்த அந்த அதுக்கு பேர் கோஸ்பாய் என்று சொல்லக்கூடிய கோஸ் கயிறு இந்த கயிற்றுக்கு பேர். ஒரு மூக்கணாங்கயிறு போட்ட மாதிரி இருக்கும், இங்கிட்டு தேவைப்பட்டால் இங்கிட்டு இழுத்துக்கிடலாம், அங்கிட்டு தேவைப்பட்டால் அங்கிட்டு இழுத்துக்கிடலாம். இதில் ஒரு கயிறு போட்டு இழுத்து கட்டிக்கிடுவாங்க, இதுக்கு மூக்கு கயிறுன்னு பேர். இப்படி இழுத்துக்கிட்டா அங்கிட்டு இழுக்கிருந்தாலும் இதை இழுத்து கட்டிக்கிறது, இங்கிட்டு தேவைப்பட்டாலும் இழுத்துக்கிடலாம். பாயை சரி பண்ணுற காணிக்க அந்த மூக்கணாங் கயிறு அதுக்கு பேர். ஒரு மூக்கணாங் கயிறு மாதிரி அந்த கயிற்றுக்கு பேர் மூக்கு கயிறு அதுக்கு பேர். வந்து பெரும்பகுதியாக எல்லாருக்குமே தெரியும் படகுகளில் வந்துக்கிட்டு தாங்கிட்டு போகிறது. தமிழ் திரைப்படத்துலேருந்து தமிழகத்தில் நிறைய இடத்துல எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரி படகுகளை வந்துக்கிட்டு இப்படி மணலில் ஊனி கொண்டு போகிறதுக்குள்ள கம்பு. இதை வந்து இப்படி காற்று காலங்கள் இல்லாத காலத்தில் வெப்பல் மயமாக இருக்க போகும்போது இந்த கம்பை குத்தி வச்சுருப்பலான்னே கொஞ்சம் இழுங்க.